அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, 100 கடலை மிட்டாய் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம 100 கடலை மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ நிலக்கடலை, வறுக்காத நிலக்கடலை நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த வாணலியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அருக விடக்கூடாது, நல்லா ப்ரௌனாக நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த தோலெல்லாம் போகும். அந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தோம்னா இப்படி பார்த்தீங்கன்னா தோல் வந்து ஈஸியாக நமக்கு வந்து கழுந்து வந்துடும். அப்படியே நம்ம இப்ப கடலையை வறுத்தாச்சு. நம்ம வந்துட்டு இந்த சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கடலை எடுத்துக்கலாம். 1.5 கிலோ நிலக்கடலைக்கு நம்ம 1.5 கிலோ வெல்லம் எடுத்து நம்ம பொடியாக்கி வச்சிருக்கோம். இந்த வெல்லத்தை வந்து இந்த பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிச்சிட்டு பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு கொஞ்சமா சேர்த்தா போதும். பாகு வந்து நம்ம வடிச்சு ஊத்திட்டு நம்ம காய்ச்சிட்டு இருக்கிறோம். நான் பாகு பதம் வரும்போது நான் காமிக்கிறேன். கடலை எல்லாம் வந்து தோல் எடுத்துட்டு இப்படி வெள்ளை வெள்ளையா நம்ம வச்சுக்கணும். இதுல ஏதாவது சொத்தக்கல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பத்து ஏலக்காவை வந்து நான் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாகு பதம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு நம்ம ஊற்றிட்டு இப்படி எடுத்தோம்னா இன்னும் இதுக்கு பதம் வரல. கடலை மிட்டாய்க்கு பாகு பதம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொறி உருண்டைக்கு நம்ம எந்த பாகு பண்ணமோ, அதாவது கல் பதம், அதாவது எந்த டங்கு பதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி உடையிற பதம், அந்த பதத்துக்கு வந்து பாகு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வருது. பாகு பதம் வந்து வந்தாச்சு, சேர்ந்து எடுக்க வருது. சேர்ந்து எடுக்க வருது. நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வடசட்டியில் கொஞ்சம் விட்டோம்னா ரொம்ப பதம் மாறிடும். இது பார்த்திங்கன்னா தக்காளி பதத்தில் இருக்குது. நான் இப்போயே அடுப்பு ஆஃப் பண்ணால் அந்த ஹீட்டுக்கு எனக்கு பதம் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதம் வந்தாச்சு நமக்கு. இது போட்டோம்னா பார்த்தீங்கன்னா சவுண்டு பாருங்கள்,
அந்த மாதிரி வரணும் நமக்கு. அந்த பதத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க கடலையை போட்டு கலரிக்கணும். நல்லா கலரிட்டு கொஞ்சம் லேட் பண்ணக்கூடாது, எல்லாம் இறுகிக்கும். நம்ம வந்து சூட்டோட நல்லா கலரி பாகு வந்து எல்லா கடலையிலையும் சேர்ற மாதிரி நல்லா கலரி விட்டு நம்ம உடனே வந்து இந்த சூட்டோடவே நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இது இந்த எடுத்து போடுறதுக்கெலாம் ஆள் இல்லை. நம்ம உடனே வந்து அந்த கட்டி விட்டுறணும், இல்லாட்டி வந்து கெட்டி ஆயிரும். கொஞ்சம் லேட் பண்ணாலுமே இது கட்டி ஆயிரும், நம்ம வந்து எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி பிளேட்ல வந்து பரப்பிக்கணும். தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உருட்டி விடலாம். கடலை மிட்டாய் ட்ரேல ஊற்றி கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது, இறுகி போயிடும். அதனால இப்போ நம்ம உடனே கட் பண்ணிக்கலாம். இப்போ கடலை மிட்டாயில நல்லா காஞ்சிருச்சு, நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் திருப்பி பார்த்து இந்த ட்ரேல இருந்து கீழே விழுகலை, அதனால நான் வந்து இப்படியே எடுத்துக்கிறேன். நான் இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக இப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான கடலை மிட்டாய் அதாவது கடலை பர்பி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. புட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.